ஏ சலூனே 300 காசு கொடு. என்னடா எப்ப பாரு காசு கொடுத்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய் உங்க அப்பனுக்கு வயசாயி போச்சு, என்ன கேட்டாலும் மண்டைய போட்டுருவான். மண்டைய போட்டா நான் தானே மைக் செட் பண்ணு. அட்வான்ஸ் குடுறா. ஏய் இப்பதான்டா 80,000 ரூபாய் செலவு பண்ணி எங்க அப்பனை கிழங்க மாதிரி கொண்டு வந்திருக்கேன், அவரை போய் மண்டைய போட சொல்றிய. சரி அவர் கிழங்காவே இருக்கட்டும், உனக்கு கூடு. ஏய் நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்கிற மாதிரி பேசாதரா. எப்பவோ நடக்க போற கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபம் புக் பண்றீங்க, எப்ப நடக்குனே தெரியாத சாவுக்கு மைக் செட் புக் பண்ண மாட்டியா? இப்ப நீ ஏன் நடந்து போயிட்டு இருக்க? டக்குன்னு ஒரு கழுத்து அடிக்கி பொத்துரு வந்து பொத்துரு போயிற. நான் யார்ட்ட போய் காசு கேட்க முடியும்? காசு வேணும்னா வாங்கிடா. இப்படி ஏற கொலை யாருக்கு சிக்கிட்டாங்க. இந்த 300 கட்டி 600 ஆக்கி உங்க ரெண்டு பேருக்கும் போனஸோட சம்பளம் தரேன். இதெல்லாம் நடக்காது. நடக்கும்டா, நடக்கும். எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்காதோ அது நடக்கவே நடக்காது. இப்படி அவசரமா பேசி பேசி தான் வளராம இருக்கற. வா உன்னை வளத்துறேன். வா. ஏய் இதெல்லாம் ஒரு பொலப்பு. நீ ஏய் வரேன்ப்பா வால் போஸ்டர். டேய் அன்னைக்கு ஒரே வாயில 20 இட்லி சாப்பிறேன், 30 இட்லி சாப்பிறேன் ஏமாத்தினி இல்ல. இன்னைக்கு சரியான ஆம்பளையா இருந்தா சரியான போட்டிக்கு வாடா. என்னடா இவனா வந்து மாட்டான். நண்டு தானா வந்து வலையில விழுகுது, வரத்து வாயில போட வேண்டியதே. அதால வரத்துறான். போடா வண்டுக்கு போறந்த வண்டுகளா. நான் யாரு? இந்த நண்டு இவங்க வலைய அறுக்குதா இல்ல இவன் என்ன வறுக்குறான் நான் பாக்குறேன்டா. ஏய் போட்டினடா போட்டி. என்ன என்ன பண்ணலாம்? திண்டுக்கல் மாவட்டத்துல பரட்டாவ சாணியில தொட்டு தின்னு வாந்தி எடுத்து செத்து போனாலும் பேர் கலர்ல பதிய சொதன்னு பேசிக்கிட்டே இருக்காத. போட்டிக்கு ரெடினா பணத்தை கேஸ் எடுத்து கட்டு. நீ கட்டா அதுக்கு வேற ஆள பாரு, அதுக்கெல்லாம் 500 ரூபாய். ஐயோ அதையும் குடிப்பியா? இவ்வளவு வேகமா தட்டுற சாப்பிடுவானு பத்தாதோ? யோ தினம் புதுனா சட்னியா கிடைக்காம போறதுக்கு எடுத்துக்கலாமியா? சித்திரவாதடா. சரி சரி பேசிட்டே இருக்காம சாணி தொட்டு சாப்பிடு. ஏய் ஜிந்தாக்தா ஜிந்தாக்தா ஜிந்தாக்தா, பாத்துக்க பாத்துக்க பாத்துக்க, சாணி தொட்டு சாப்பிட போறேன், சாணி தொட்டு சாப்பிட போறேன். இந்தா அப்பா நல்ல பிசினஸ் ஆச்சு. அதே சாணியில இருந்து கரண்ட் தான் எடுப்பேன், நீ ஸ்ட்ரைட்டா காசே எடுக்க ஆரம்பிச்சியா? டேய் எதையும் தொட்டு சாப்பிடுவார்னு பேப்பர்ல பப்ளிசிட்டி கொடுக்கட்டா? பண்றதான் பண்ற, நல்ல பெருசா பண்ணு. சின்ன பாலோ பண்ண உன்ன பெரிய ஆளாக்கி. நான் மாடுகளையா பாலோ பண்ணி பிறகிட்டு வரேன், என்ன மெயின்டைன் பண்ணிக்க. யோ பயிர் அங்க திரும்ப. ஓ வயிறு இல்லடா, என் வயிறு எரியுது. தெரிஞ்சு அறியட்டேன், காசு வை. இரு காசு கொடுக்க. ஏய் என்னடா பேச்சு, சாணிய தொட்டு சாப்பிடறதான பேச்சு? தொட்டாச்சு சாப்பிட்டாச்சு. அந்த கையில தான தொட்ட. ஏய் எல்லாம் அங்க இதடா, எந்தில தொட்டடா, காசு வைங்கடா. இந்த இன்னொரு பந்தயம் கட்டலாமா? ஏய் என்ன பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுதா? தெரியலடா. டாவா. ஆமாடா, எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டீங்க, போற வரவங்களுக்கு சாணி வாங்கி கொடுத்து சம்பளம் கொடுங்க. என்ன அடிக்கறான்டா? அடிக்காம என்னடா பண்ணியா? சம்பளம் ஒரு நிமிஷம் ஃப்ரீயா இருக்கப்படாதே. ஹலோ யார் பேசுறேன்? என்னது? சத்த இருங்கோ. என்ன உங்களுக்கு தான் போன் சத்த வரையில? யார் போன் பண்றா? கொண்டாங்கோ. ஹலோ நான் டாக்டர் மோகன் ராம் தான் பேசுறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பண்ணனும் சொல்லுங்க. வந்துடுறேன். அந்த ஹோட்டல் பேர் என்ன சொன்னீங்க? அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பின்னாடி இருக்கு, அங்கே தானே? வந்துடுறேன். ஹலோ, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், இன்னும் சொல்ல போனா பொண்டாடிக்கிட்டு கூட சொல்ல மாட்டேன். ஓகேயா? என்னண்ணா யார் போன்ல? ஏய் நான் செலக்ட் ஆயிட்டேன்டி, பத்துக்கு போறேன். அச்சோ அபச்சாரம், அபசகுன மாதிரி எதுவும் பேசாதீங்க. பத்துக்கு பத்து போறேன்னு சொல்லுங்க. அது சரி, ஏதோ பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சும்மாடி, செலக்ட் ஆன விஷயத்த சீக்கிரட்டா வச்சுக்கிற சொன்னாங்க, அதுக்காக சொன்னேன். பாருங்கண்ணா,
கருப்பா இருந்தாலும் களையா இருக்காளேன்னுதான் வேற ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது துரோகம் பண்ண நினைச்சேள் அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அப்ப போன்ல ஹோட்டல் அது இதுன்னு சொன்னல, அது என்ன? செலக்ட் ஆன எல்லாரையும் சீக்ரெட்டா ஒரு மீட்டிங் ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணிருக்கா, அதுக்காக சொன்னேன் டி. ஆமா, போட் எங்க நடக்கிறது? குங்குமத்தீவு. சென்னையில இருந்து போட்ல போக 1.5 மணி நேரம் ஆகும். 10 பேர் லிஸ்டும் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஹோட்டல்ல மீட்டிங். டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே ஓகே, ஆல் ரைட் சார், தேங்க் யூ. என்னது 10th டிக்கெட் வரும் பார்த்தா 10 டிக்கெட் ஒன்னா வந்திருக்கு. என்ற பேர் செல்விங்கோ. என் அப்பா தனிகாசலம், ஆத்தா வளர்மதிங்க, இன்னும் கண்ணல ஆகலைங்க. அவங்களுக்கு எனக்கு நான் 8th வகுப்பு பேயிலுங்க. இங்க சூளமேட்ல இருந்து வரானுங்க. எனக்கு பிடிச்ச நடிகர் மன்மதராசா தனுசுங்க. பிடிச்ச நடிகை என்ன மாதிரி இருக்க தம்மனாங்க. ஹலோ, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க இப்படி கேட்டு போட்டீங்க? இப்படி அழகா படபடபடபடன்னு பேசினாதான் டிவி நிகழ்ச்சியில எல்லாம் சேர்த்து பாக்கன்னு என்ற சோட்டு பிள்ளைங்க சொன்னாங்க. என்ன டிவிக்காரங்க யாரும் வரல, நாங்களும் உங்களை மாதிரி போட்டி போடுறதுக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். ப்ளீஸ் சிலவுனி யார். அடியாத்தி, நான் நீங்க எல்லாம் டிவிக்காரங்க நினைச்சு ஐயோ இப்ப பாட்டு பாடி ஆட்டமே போட்டிருப்பேன். அப்ப நாங்களும் ஆடி போயிருப்போம். என்ன எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? என்ன பத்தி கேட்டீங்கல்ல, உங்களை பத்தி சொல்லுங்க. ஐ அம் மோகன்ராம், டாக்டர். ஓ, கண்ணு வலிக்குது, வைத்தியம் பாப்பீங்களா? I am a neurologist. இப்பதான டாக்டர் ன்னு சொல்றீங்க? அவரு நரம்பு வைத்தியர். ஓ, இந்த சுளுக்கு எடுக்கிறவரா நீங்க? சரிகா, சரிகா கார்மெண்ட்ஸோட CEO. ஓ, பாடி விக்கிறவளா? இந்த சுளுக்கு எடுக்கிறதே பெட்டராச்சே. மத்தவங்கள பேச மாட்டாளோ? எதுக்கு பேசணும்? 10 நாள் அங்க போய் சாப்பிட்டு பேஷண்டே தான் இருக்க போறோம். அதுக்கு பேய் தாளிச்சு கொட்டணுமா? சமயல்காரனா நீ? எப்படி நீ இவ்வளவு கரெக்டா சொல்றாய்? பேசும்போதே வாட வருது இல்ல. என் பேரு பாலக்காடு பாஸ்கரன். அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஐ அம் சந்தீப், கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஐ அம் மோகன்ராம், ஐ அம் டாக்டர். அதுதான் 300 தடவை சொல்லிட்டீங்களே, அவங்க கொஞ்சம் பேசட்டுமே. ஐ அம் பவித்ரா, MBA படிச்சிட்டு இருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, வெரி ஃபேமிலியர். ஹாய், ஐ அம் வர்ஷா. வளர்ச்சி கொஞ்சம் அதிகம். I am a journalist. உங்க பாஷல சொல்லணும்னா பத்திரிகையில வதந்தி பரப்புறவன். ஓ, I am Angel. Angel? That's a funny name. யார் தங்க நீயே? I am Indra. PP. PPயா? Oh god. அம்மணி, PP ஊதுற அளவுக்கு இந்த உடம்புல தம்பு இருக்குதாக்கோ? PPனா public prosecutor. I mean, அரசாங்க வக்கீல். சார் தான் பாக்கி. பேரு பிரதாப். மற்றதெல்லாம் போக போக புரிஞ்சுப்பீங்க. என்ன வெறும் ஜலத்தை வச்சிருக்காளே, மசால் வடை தரமாட்டாளா? இதோ ஆப்பம் வந்துடுத்து. ஹலோ, ஹாய் ஃபோக்ஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். ஐ எம் லதா, ஐ எம் ஃப்ரம் ஓடிவி. அந்த தனிமையான தீவுக்கு தன்னந்தனியாக போக போகிறது நீங்கள் 10 பேர் மட்டும்தான். தனியானா? தனியா. யூ மீன்? எஸ், அந்த தீவில் உங்கள் 10 பேரை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. மை காட், பயமா இருக்காது? அதான் போட்டி. பயப்படாம 10 நாள் தாக்கு பிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த 10 கோடி. மரியாதா தொடங்கிருமா? நீங்க எல்லாரும் பத்திரமா ஒரு வீட்டுல தங்க போறீங்க. அந்த வீட்டுல 18 கேமரா இருக்கு. சோ அங்க நீங்க பண்றது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது பிரச்சனைனா எக்ஸாக்ட்டா 1 hourல நாங்க அங்க வந்துடுவோம். அப்ப உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண என்ன வழி? நோ வே, நாங்களா கால் பண்ணாதான் நீங்க பேச முடியும். அதான் கேமரா இருக்குல்ல, நீங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டே தானே இருக்க போறோம். அப்ப குளிக்கிறது? பயப்பட வேண்டாம், அங்கெல்லாம் கேமரா இருக்கவே இருக்காது. சரி, இப்போ இதுல உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, படிச்சு பாருங்க. அதுக்கு முன்னால ஒரு விஷயம்,
நீங்க தங்க போற வீட்ல ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்திருக்கோம். உங்களோட ரூம் முன்னாடி உங்க பேர் எழுதியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, எமர்ஜென்சின்னு போட்டிருக்கிற ரூம் குள்ளையும் அதுக்கு கீழே பேஸ்மெண்ட் குள்ளையும் எக்காரணத்து கொண்டும் யாரும் போகக்கூடாது. அப்படி போனீங்க ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சாப்பாடு அத உங்க கூட வர பாஸ்கர் பாத்துக்கோ. அவர் எலிமினேட் ஆனாலும் கடைசி வரைக்கும் உங்க எல்லார் கூடயும் இருப்பாரு. எதுக்கு? ஓ, இவர் சேனலோட ஆளாக்கும். ஆமா, கடைசில அவருக்கு தான் 10 கோடின்னு போங்காட்ட ஆடுவீங்களாக்கும். நோ நோ, இத ஜட்ஜ் பண்ண சேனலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு பேனல தயார் பண்ணியிருக்கோம். சோ நாளைக்கு உங்க எல்லாரோட அட்வென்ச்சரும் ஸ்டார்ட் ஆக போது. ஆல் தி பெஸ்ட். அந்த தீவுல இருந்து திரும்ப போறது ஒரே ஒருத்தர் தான், வெற்றியோட. அது உங்கள்ல யாரு? இப்பதான் காயறியா? ஐயோ, பசிக்குது. சோறு 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 ரெடியா? ஐயே, என்ன சோறு சோறு உண்டு? அழகா சாதம் சொல்லு, இல்ல ரைஸ் சொல்லு, இந்த ரீமனுக்கு சாவல் சொல்லாமே அதை விட்டு பக்கி அட சோறு சோறுன்னு இருக்க. பசிக்குது. அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? அடுப்புல வச்சு 5 நிமிஷம் தான் ஆறுது, விசில் அடிச்சா தான் எல்லாம் ரெடி ஆகும். நான் குண்டா விசில சொல்லலை, குக்கர் விசில சொன்னேன். நினைக்கிறியா? நான் என்ன ஹோட்டலா வச்சு நடத்திட்டு இருக்கேன்? ஒன்னு பூரி கேக்குறது, ஒன்னு புட்டு கேக்குறது, ஒன்னு பாதாம் அல்வா கேக்குறது. ஐயோ, போன் பிராணன வாங்குறது. இவன் சேனல் ஆளு, இவனை கைக்குள்ள போட்டுட்டா நம்ம மட்டும் ஜெயிக்கலாம். நூல் விட்டு பாப்போம். அண்ணா, இந்த பார், உன்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணும் கூட பிறந்தவாள தவிர மத்த ஆம்பளைய பார்த்து அண்ணான்னு கூப்பிடப்படாது. கோச்சுக்காதீங்க மாமா. அப்ப இப்படி வாமா. இந்த டிவி காரங்க எப்படி பயமுறுத்த போறாங்கன்னு தெரிஞ்சா பாத்தியா? இது தெரிஞ்சா நான் ஏன் உங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டிட்டு எச்சு பிளேட் கழுவிட்டு இருக்க போறேன்? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இன்னைக்கு நைட்டு ஏதோ நடக்க போறது. அதுல இருந்து தப்பிச்சுட்டோம்னா நாளை காலில துளி கூட பயம் இல்லை அப்படின்னு சேனல்காரா சொன்னான். என்ன நடக்க போகுது? உனக்கு ரூம்ல தனியா படுக்க பயமா இருக்கு, நான் வேணா துணைக்கு வரட்டுமா? நான் விளக்க மாத்த வாசல்ல வச்சுட்டு தான் தூங்குவேன். அதெல்லாம் காத்து கருப்புக்குள்ள ஒப்பா, நான் சிகப்பான இருக்கேன். அப்ப பிஞ்ச செருப்ப வைக்கிறேன். சாப்பாடு இல்லையா? இப்பவே மத்தியானத்துக்கும் சேர்த்து சாப்பிடுறேன். ஐயோ,
எனக்கு இது பத்தாது. எல்லாத்தையும் எடுத்து நானே சாப்பிட்றேன். மற்றவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. செல்வி அக்கா பார்த்து சாப்பிடுங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. தண்ணியவே அளந்து குடிக்கிறவங்க நீங்க. நான் சாப்பிடாட்டி உசுரே போயிடும். செல்வி அக்கா சாப்பிடுறீங்களா? பார்த்து தெரியல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனா இங்க மொத்தம் 10 பேர் இருக்கும். கொஞ்சம் பார்த்து. Yeah.